கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன். வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் நாஸ்னா நிதி. இதே தங்கக்குட்டி தேத்ரு. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு சூப்பரான சாப்பிட்ற வீடியோ தாங்க. நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போகிறோம். ஜஸ்ட் 20 ருபீஸில் யம்மியான டேஸ்டான ஹெல்த்தான ஒரு ஃபுட்டு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டுருக்கப்போ சரியான டிராஃபிக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 hour சரியான டிராஃபிக், சரியான டென்ஷன். யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டதுனால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எல்லோரும் நோட்டில் நின்றுருக்கோம். அவ்வளோ நேரம் குழந்தைய வச்சுட்டு சரியான டென்ஷன் ஆயிடுச்சு அன்றைக்கி பார்த்து. ஒரு வழியாக டிராஃபிக்லாம் முடிஞ்சு சாந்திகிரீஸ் வந்துட்டோம். அங்கே உள்ள ஃபோன் அலௌடு கிடையாது. ஸோ வந்து நான் வெளியில் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், 20-25 அந்த ரேஞ்சில் தான் வந்து வரும். ஸோ அந்த எனக்கு அது ரொம்ப பிடிச்சது வந்து நைட் டைம் வந்து கோதுமை ரவையில் ஒரு கேசரி பண்ணுவாங்க, அது செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அது எனக்கு ஆல் டைம் ஃபேவரட், அது சாந்திகிரீஸ் போனால். ஸோ நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அப்பாவும் மகனும் டீப் டிஸ்கஷனில் இருக்காங்க என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும். ஸோ என்ன வாங்கலாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே நான் கேட்டேன், என்ன சாப்பிட்றீங்கன்னு. ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க, நான் சொன்னேன் எல்லாருமே ஆளாளுக்கு ஒன்று வாங்கிக்கலாம், ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணிக்கலாம் இருக்கிறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அப்படி தான் வாங்கினோம். அண்ட் பையனுக்கு வந்து இட்லி வாங்கினோம், அவங்க வந்து கிச்சடி வாங்கினாங்க, நான் வந்து அடை தோசை அந்த மாதிரி வாங்கினேன். நாங்கள் அப்புறம் பிளான் பண்ணிட்டு சரி இதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு டோட்டலாகவே 60 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். 3 பேர் திருப்தியாகவே சாப்பிட்டுட்டோம். ஸோ எங்களுக்கு அன்றைக்கி இருந்து எல்லா ஃபுட்டுமே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் என்ன, பூரி மட்டும் அன்றைக்கி கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீலிங்ஸும், நாங்கள் அதை மட்டும் வாங்கி அதை அப்படியே அவாய்ட் ஆகிடுச்சு சாப்பிட்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாந்திகிரீஸ்குள்ளேயே கிட்ஸ்க்கான பார்க் இருக்குது. ஸோ அங்கே போய் என் பையனை விளையாட வச்சிட்ருந்தோம். அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் விளையாட மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு மாதிரி விளையாடுறது இருந்துச்சு, அதில் மட்டும்தான் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். ஸோ விளையாடட்டோன்னு சொல்லிட்டு விட்டுறோம். அவன் அப்பவும் அதில் விளையாடாமல் என் கையில் இருந்த பண்ணை பார்த்துட்டு, அம்மா பண்ணு சாப்பிட்றாது பண்ணு சாப்பிட்றாதுன்னு அதிலே தான் சொல்லிகிட்டு இருந்தான். சரி சாப்பிட மாட்டேன்டா நீ விளையாடுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் விளையாடவே ஆரம்பித்தான். அவனுக்கு வந்து அவனோட கவனம் விளையாட்டை விட அந்த பண்ணை நான் சாப்பிடக்கூடாது அதில் தான் முழுமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லேட்டாகவும் ஆயிடுச்சு. அவனை அந்தளவுக்கு விளையாட வைக்கவும் முடியல. ஏன்னா நாங்கள் டிராஃபிக்கில் நாங்கள் நினச்சிட்டு போனது ஒன்று, பட் நாங்கள் நடந்து அங்கே நடந்தது வேறு. நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம். அம்மா வீட்டுக்கு போய் சிலிண்டர் வேறு எடுக்கணும் அப்படிங்கிற பிளான் இருந்ததுனால சும்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் அவனை விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவனுக்கு அந்த ஒன்றில் மட்டும்தான் விளையாடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவன் மோஸ்ட்லி நான் மார்னிங் டைம் அங்கே கூட்டிகிட்டு போனால் மண்ணில் மட்டும்தான் ஆடுவான், மற்ற எதுலேயுமே விளையாட மாட்டான். கொஞ்ச நேரம் சார் வந்து அந்த இதில் விளையாட முடிஞ்சிட்டு என்ன வரதுல விளையாடுறையான்னு கேட்டதுக்கு சுற்றி முற்றி ஒவ்வொன்றையாக பார்த்துட்டு தான் இருந்தான். அவங்க அப்பா ஊஞ்சலில் வேணால் விளையாடுத்தவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உட்கார வச்சேன், நான் மாட்டவே மாட்டேன், நானா அதை மட்டும் தான் சார் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ குழந்தைங்க வந்து நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னா, இப்போ மார்னிங் டைம் கூட்டிகிட்டு போனோன்னா வந்து இந்த மண்ணிலலாம் ஜாலியாக விளையாடுவோம். என் பையன் மோஸ்ட்லி நைட் டைம்னால் வீட்டு விட்டே வெளியே வரமாட்டான். செடியான பயந்த சுவாபம், இருட்டாக இருந்தாவோ இல்லை யாராவது அவன் ஒன்று நான் அவங்க கூட போகணும் இல்லைன்னா அவங்க அப்பா கூட இருக்கணும், அப்போ தான் பக்கத்தில் நிற்பான். வெளியே தனியாக கூட போக மாட்டான், அந்தளவுக்கு பயப்படுவான். கூடவே நின்று அவங்க அப்பா விளையாட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் பகல்லனா எங்கள் யாரையும் தேடமாட்டான், அவன் பாட்டு ஜாலியாக விளையாடுவான். அவங்க அப்பா அந்த சறுக்கிறதுல விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊஞ்சல் பக்கத்தில் இருந்தது அதுலேயும் உட்கார வச்சு பார்த்தா அது அவனுக்கு அவனோட ட்ரௌசர் வேறு அன்றைக்கி வெல்வெட்டில் போட்டுவிட்டதுனால அது வலிக்கிட்டே வந்துச்சு. உட்கார்ந்து அவனால் விளையாடவும் முடியல. அதுக்கும் அவனுக்கு பயம், வேணாம்ப்பா வேணாம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தான். அது எப்படி சொல்கிறது, அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அவனுக்கு விளையாடணும் ஆசை இருக்குது, அதே சமயம் விளையாடவும் மாட்டேங்கிறான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் விளையாடு தங்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணாலும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். நிறையா குழந்தைங்க இப்படி தான் விளையாட கூப்பிட்டு போனோன்னா மண்ணில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. என் பையன் என்னமோ தெரில, நைட்டுங்கிறதுனால மண்ணிலே அவனுக்கு விளையாட தோணலை. ஒரு சைடு கரண்ட் இருந்துச்சு அந்த சைட் பார்க்கல, இன்னொரு சைடு கரண்ட் வேறு இல்லை, அதனால் விளையாடுறதுக்கும் அவனுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி ஓகே, எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விளையாடட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தாங்க. நான் பெருசாக உட்காந்துட்டேன், என்னவோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சாந்திகிரீஷ் வந்தீங்கன்னா
போய் அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் அண்ட் அதுக்கப்புறம் ஃபுட்டு எதுவுமே வந்து கெமிக்கல்ஸ் கிடையாது, நம்ம வந்து தாராளமாக சாப்பிடலாம், அங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஸோ சாந்தினிஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என் கமெண்ட்டில் சொல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.